ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த இம்பார்ட்டண்ட் என்ற விஷயத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் சில விஷயம் வந்து நான் தரப்போகிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஏன் அப்படின்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம எல்லாமே 1 மந்த்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளால் படிக்க முடியாது. செலக்ட் ஆனதை எக்ஸாம் பேஸ்டு நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஸோ இதில் வந்து 2022 ஸ்கீம்ஸ் மட்டும், அதாவது ஸ்கீம்ஸ்னால் நம்ம ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்டோடைய ப்ரோக்ராம்ஸ், ப்ராஜெக்ட்டு, மிஷன், போர்ட்டல், இனிஷியேட்டிவ்ஸ், ஸோ இது வந்து 2 லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்கேன். திட்டங்கள், நிகழ்ச்சிகள், போர்ட்டல் முன்முயற்சிகள், இது எல்லாமே. ஸோ இது வந்து என்ன எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் இதை வந்து நம்ம செலக்டடாக எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸு இதில் இருந்து மட்டுமே வந்திருக்கு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இதுலேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிலபஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து ரோல் ஆஃப் ஸ்டேட், இங்கே வந்து பாருங்கள், ரோல் இன் பீப்பிள் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், ஸோ இதெல்லாம் ஸ்கீம்ஸ் தான். இது வந்து தமிழ்நாட்டோட இதை கேட்குறாங்க. சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதே மாதிரி இந்தியா சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இது ஒரு விஷயம் வந்து கேட்பாங்க. இது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதே மாதிரியே வந்து சோஷியல் இஷ்யூஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே நமக்கு வந்து ஸ்கீம்ஸ். இப்போ பாவர்ட்டினா பாவர்ட்டி ரிலேட்டட் 2022 ஸ்கீம். பழைய ஸ்கீமை நம்ம படிச்சிருக்கணும், புது ஸ்கீமாக வந்து படிச்சிருக்கணும். எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். பிகாஸ் ஸ்கீம்ஸ்ன்றது ஒரு பெரிய இது, அதை வந்து ஓரளவுக்கு செலக்டடாக தேர்ந்தெடுத்து படிக்கிறது மூலம் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு வந்து இந்த டேவோட இதோட ஆஃபர்ஸ் வந்து முடியுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா என்னோட பல்காக நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறோம். ஸோ ஆர்டர்ஸ் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம் மொத்தமாக. இதை தவிர்த்து நம்ம இதில் தர எல்லா டாபிக்ஸுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்லேயும் வந்து கவர் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடு ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான். இது இப்போ வரைக்கும் நம்ம வந்து குறைஞ்சது 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், பிகாஸ் நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி எக்ஸாம்னா இந்த ஜனவரி டு டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிறது முக்கியம். இப்போ நவம்பர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதை வந்து அடுத்த இதில், அதாவது கொஞ்சம் அந்த எக்ஸாம் கிட்டக்க நெக்ஸ்ட் ஜனவரி மாதிரி அது வந்து தந்துடுவோம். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்தியா ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 104 ஸ்கீம் வந்து இந்தியா ரிலேட்டட் இருக்குது. தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. இதில் வந்து தமிழ் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் இதை வந்து ரெஃபர் பண்ணலாம். இந்த PDF வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் வந்து இப்போ சில ஸ்கீம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கீம் தான் ரொம்ப பழைய ஸ்கீமாக கூட இருக்கும். இப்போ உதான் ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கீம் தான். ஆனால் இப்போ ஏன் இதை எடுத்து அந்த பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கீமில் ஏதோ ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன் யோஜனா, ஸ்கில் இந்தியா மிஷன், மேக் இன் இந்தியா, இதெல்லாமே எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதனால் இதை வந்து ஸோ சில ஸ்கீம்ஸ் தான் ஒரு 5 இயர்ஸ் செலப்ரேஷன், 10 இயர்ஸ் செலப்ரேஷன், ஸோ அந்த மாதிரி ஸ்கீமை நான் கொடுத்துருப்பேன். அதை தவிர்த்து இந்த இயர் பட்ஜெட்டில் பேசப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கவர் ஆகியிருக்கு. இதை நீங்கள் படிக்கும்போதே வந்து இப்போ வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக, எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கிளாஸஸில் வந்து அந்த ஸ்கீம் எந்த டாபிக் கீழே வருதுன்றதை கண்டிப்பாக வந்து அங்கங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் படிக்கும்போது கொஞ்சம் என்னென்ன டாபிக் கீழே அதை கொண்டு வந்து படிக்க முடியும் அப்படின்ன்றப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வெறும் ஸ்கீம்ஸ் மட்டும்தான். இதை தவிர்த்து நான் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ், இண்டெக்ஸ் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இதாக கலெக்ட் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் இந்த ஆக்டு, பில்லு, அமெண்ட்மெண்ட்டு, பாலிசி இதெல்லாம் ஒரு இதாக கலெக்ட் பண்ணி தந்துட்டு, இதை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் கலெக்ட் பண்ணி தந்துடுறேன். ஸோ என்னால் எதுவுமே படிக்க முடியலன்றவங்க அதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இதில் வந்து ஒரு 9 மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கு.
இதை நீங்கள் படிக்கும்போதும் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதும் இப்போ வந்து இந்த தாமிரா செஸ் ப்ராஜெக்ட் இது வந்து தாமிரபரணிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். அப்போ வந்து நீங்கள் தாமிரபரணியை பற்றி படிக்கணும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயமே அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் வெறும் அப்டேட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல யூஸே கிடையாது. அதனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, பேக்ரவுண்ட்லேருந்து தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து ககன்யான் மிஷனுக்கு அபார்ட் மிஷன் இப்போ ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ககன்யான்னா என்ன, அதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக வரும். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் அதனுடைய பேஸை வந்து படிச்சுக்கணும். பேஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எல்லா ஸ்கீம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் பேசிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்கீம்ஸில் கொஞ்சம் கூட எக்ஸ்கியூஸே தராதிங்க. ஓரளவுக்கு 2022 ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் பழைய ஸ்கீம், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் இல்லாமல் நான் வந்து மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் சோஷியல் இஷ்யூ ஸ்கீம்ஸ் அதையும் ஒரு கலெக்ஷனாக தந்துடுறேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி படிங்க. ஸோ இதுதான் இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் ஷேர் பண்ணி இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.